ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபன் Vlogs. நம்ம சேனலில் காதல் ஸ்டோரியோட தொடர்கதை அடுத்த பாகம் பத்து என்ன நடக்குதுன்னு கேட்கலாம் இன்றைக்கி முத முதல்ல நம்ம ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறாரு அங்கே இவர் எப்படி உபசரித்தாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கண்கள் தொடுக்கும் காதல் பாகம் பத்து கௌதம் அப்பா உன்னை ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டுக்கு வர சொன்னாங்க என்று திரிஷா கௌதமிடம் சொல்ல அதற்கு அவன் ஏதும் விசேஷமா என்று கேட்டான் ஆமாம் கௌதம் என் தங்கை அவளை விட பத்து வயதுக்கு இளையவள் பூ பெய்து விட்டால் அன்றைக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அதுதான் அதற்கு அவன் இது முழுக்க முழுக்க லேடிஸ் தான் கலந்துக்குவாங்க நான் எப்படி என்று இழுத்தான் பரவாயில்லை ஆண்களும் வரலாம் வா என்று அன்பாக கட்டளையிட்டால் திரிஷா ஞாயிற்றுக்கிழமை காலையில் பேருந்து நிலையத்தில் பேருந்தை விட்டு இறங்கியதும் திரிஷாவின் வீட்டுக்கு செல்ல திரிஷாவின் அப்பா கமல் அவள் அம்மா அபிராமி பெயரில் நடத்தும் அபிராமி டிராவல்ஸ் என்ற பெயரில் இயங்கும் டவேரோ காரை அனுப்பியிருந்தார் அவன் வருவதற்கு முன்பே கார் நின்று கொண்டிருந்தது அதில் ஏறினான் கார் ரயில்வே பீட்டர் ரோட்டில் உள்ள பிரபல திருமண மண்டபத்திற்கு பின் உள்ள வீட்டின் கேட்டை தாண்டி உள்ளே சென்றது அந்த வீடு சுமார் ஒரு கோடி மதிப்புள்ள மிகப்பெரிய வீடாக இருந்தது அவன் திரிஷாவின் வீடு சிறிதாக இருக்கும் என்றே நினைத்தான் அவள் அப்பா எக்ஸ் ஆர்மி அதனால் சில ஆயிரம் ஓய்வூதியமும் டிராவல்ஸ் ஒரு சின்ன வருமானமும் கிடைக்கும் என்று கீழ்த்தரமான சிந்தித்தவனுக்கு வீட்டை கண்டதும் மிரண்டு போயிருந்தான் வீட்டு கேட்டை தாண்டி உள்ளே வீட்டின் முன் சென்றதும் ஓட்டுநர் ஒரு ஹான் அடித்ததும் வீட்டின் முன் லக்ஷ்மி சரஸ்வதி படம் பொறித்த மரக்கதவுகள் திறந்ததும் த்ரிஷா வந்தாள் வா கௌதம் என்று வீட்டுக்குள் அழைத்து சென்றாள் வீட்டின் அழகிய கலைநயம் மிக்க வெள்ளை நிற உயர்ந்த விலை டைல்ஸ் பதித்த முன் வரவேற்பறையில் மிக பிரபலமான கம்பெனி சொகுசு இருக்கையில் அவனை அமர வைத்து அவன் வந்ததை கமலிடம் தெரிவிக்க திரிஷா வீட்டினுள் சென்றாள் திரிஷா பெற்றோர் தேநீர் கோப்பையுடன் உடன் வந்தவர்கள் வாங்க தம்பி என்றவர்கள் தேநீர் கோப்பையை அவனிடம் கொடுக்க சில வார்த்தை பேசியவர்கள் திரிஷா என்று மகளை அழைத்தார்கள் அவளும் வர திரிஷா தம்பிக்கு ஒரு ரூம் கொடுமா என்று சொல்லிவிட்டு அவர்கள் வேலையை பார்க்க சென்றனர் வா கௌதம் என்று அழைத்தவள் ஒரு ஏசி அறையை திறந்து உள்ளே அழைத்துச் சென்றாள் அறையில் கட்டில் டிவி என்று ஃபைவ் ஸ்டார் ரூம் போல் இருந்தது மூங்கில் சார் ஒன்றில் அவனை உட்காரச் சொன்னாள் அவன் உட்காராமல் மெய்மறந்து நின்றான் அவனது கையை பிடித்து முதன்முதலாக அவளின் கை அவனை தொட்டவுடன் ஆயிரத்தி ஐநூறு கிலோவாட்ஸ் மின்சாரம் பாய்ந்தது போல் சிலிர்த்தது சாரில் உட்கார வைத்தால் இரு சாப்பாடு கொண்டு வரேன் என்று சொல்லி உள்ளே சென்றால் திரிஷா கௌதமின் வீடு ஓடு வேயப்பட்ட கூரை வீடு வீட்டுக்கு விளக்கு தேவை இருக்காது காலையில் சூரியனும் இரவில் சந்திரனும் திருட்டுத்தனமாக உள்ளே நுழைந்து ஒளித்தருவார்கள் மழை பெய்தால் நமது அரசு பேருந்து நிலைதான் கூரையின் ஓட்டை வழியாக விழும் மழைநீரை தடுக்க குடைப்பிடிக்க வேண்டும் இப்படிப்பட்ட வீட்டில் இருந்தவனுக்கு திரிஷாவின் வீடு ஒரு சொர்க்கமாக தெரிந்தது திரிஷாவை காதலியாக்கி இந்த வீட்டை தன்வசம் கொண்டு வர வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவன் கௌதம் அமைதிப்படை அமாவாசையாக மாறியிருந்தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பணத்தை பார்த்தா இந்த மாதிரி பங்களாலாம் பார்த்தா எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசை வருந்தான் ஆனால் அமாவாசையாக மாறிதான் இந்த ஆசையை நிறைவேற்றிக்கணுங்கிற அவசியம் இல்லை பார்ப்போம் நாளைக்கு கௌதம் என்னவா மாறுறான்னு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கதையோட முதல் ஒன்பது பாகத்தோட லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்